ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு ஒரு டின்னர் பிளாக் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு சிம்பிளான டேஸ்டியான ஒரு ரெசிபி பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இது ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்க வேண்டியது, இப்படி மிஸ் ஆயிடுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா, பப்ளிக் கிட்ட ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், ஒரு ஃப்ராட் அவேர்னஸ் வீடியோ கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணி, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க. ஏன்னு சொன்னோன்னா, இப்ப நிறைய ஃப்ராடுலன் கேசஸ் வந்து அதிகமாயிடுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபோன் பண்ணி ஓடிபி கேட்பாங்க, பேங்க்ல இருந்து வர மாதிரி ஃபேக் கால்ஸ் பண்றாங்க. ஸோ அது மாதிரி நிறைய பேர் நம்மளும் ஓகே பேங்க்ல இருந்து தான் கால் பண்றாங்கன்னு நினைச்சு நம்மளோட ஓடிபியை ஷேர் பண்ணுவோம். ஸோ நம்மளோட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவோம், அது மூலியமா நம்ம அமௌண்ட் எல்லாம் எடுக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட ஆன்லைன் ஃப்ராடுலன்ஸ் எல்லாம் நடக்குது. ஸோ அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மக்கள்கிட்டயும் அந்த அவேர்னஸ் வரணுங்கிறதுக்காக இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பி இதோட ஒரு பார்ட்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த வீடியோ நான் மட்டும் உங்களோட ஷேர் பண்றது கிடையாது, கண்டிப்பா நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கிட்டையும் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணணும்னு இல்லை, நீங்க வந்து ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் மாதிரி அவங்க கிட்ட இது மாதிரி ஃப்ராட்லன் கேசஸ் நிறைய நடக்குது. ஸோ நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும், யார்கிட்டயும் ஓடிபி ஷேர் பண்ணக்கூடாது, எந்த ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற டீடைல் சொன்னீங்கன்னா, ஒருத்தர் இல்ல ரெண்டு பேருக்காவது கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சொன்னது ஞாபகம் இருந்து ஒருவேளை அவங்களுக்கு அப்படி ஏதாவது கால்ஸ் வந்ததுன்னா அவங்க வந்து அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் தமிழ்நாடு போலீஸ் சைபர் கிரைம்னு இல்லை எல்லாத்துக்காகவுமே. ஏன்னா ரொம்பவே வந்து ஏன்னா நிறைய கேசஸ் வந்து அவங்க ஃபாலோ அப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்காக இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு ஷேர் உங்களோட பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்க, நீங்களும் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. இதுன்னு கிடையாது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே ஹராஸ்மெண்ட் இருக்கட்டும், இல்லை ஏதாவது அப்யூசிவாக நடக்குது, இல்லை எதுவாக இருந்தாலுமே வந்து நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறது என்னன்னா, யாருமே சைலண்டாக இருக்காதீங்க. உங்களுக்கு அது ஹர்ட் ஆகுது, உங்களுக்கு மேபி தோணலாம், இது உங்களுக்கு பர்சனலாக உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது உங்களை எவ்வளோ இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னு. ஏன்னா இன்னொருத்தர் பார்க்கும்போது இது ஒன்றும் பெருசாக இல்லையா அப்படின்னு நினைக்கலாம், பட் உங்களுக்கு அது இம்பாக்ட் இருக்கு, உங்களுக்கு அதை ஹர்ட் பண்ணுது, இல்லை மென்டல் ஹெல்த்தை அது வந்து பாதிக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா, ப்ளீஸ் சைலண்டாக இருக்காதீங்க. நீங்கள் வந்து உங்கள் வாய்ஸை ரேஸ் பண்ணுங்க. நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு அகெயின்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நமக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் ரொம்ப தைரியமாக, இப்போ ஃப்ராடுலன் கேசஸில் மாட்டினவங்க கூட சில பேர் வந்து வெளியில் வந்து சொல்ல மாட்டாங்க காசை தொலைச்சிட்டோம் அப்படின்னு, பயம் இருக்கலாம் நம்ம எப்படி போய் கம்ப்ளைண்ட் பண்றது. ஸோ அப்படி யாருமே இருக்காதீங்க, நீங்க வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது கண்டிப்பா அதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ அதுக்கான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எல்லாருமே வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம ரெசிபி பார்த்துடலாம். ஐயோ, ஜவகத் சார் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களாம், உடனே காசு கேக்குறாங்க. என்ன நீ சொல்ற, நம்ம ப்ரொஃபசரா? காலையில தானே பார்த்தேன், நல்லா தானே இருந்தாரு. Facebookல மெசேஜ் பண்ணிருக்காங்க, Google Payல 2000 ரூபீஸ் கேக்குறாங்க. ஏய் அங்க பாரு, ஜவர் சார் வராங்க. என்னாச்சுமா சார்? உங்க Facebook அக்கவுண்ட்ல இருந்து 2000 ரூபீஸ் ஹாஸ்பிடலுக்காக கேட்றீங்களே சார். எது Facebookஆ? அப்பனா என்னது, எனக்கு அந்த மாதிரி ஒரு அக்கவுண்டே கிடையாது. இந்த மாதிரி ஆன்லைன்ல நிறைய ஃப்ராட் நடக்குது, அதனால வெரிஃபை பண்ணி யாரா இருந்தாலும் பணம் போறதுக்குனால நல்லா யோசிங்க. போலீஸ் ஆபீசர்ஸ், டாக்டர், ப்ரொஃபசர்ஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ் இவங்க பேரை மிஸ்யூஸ் பண்ணி, இவங்க ஃபோட்டோ வச்சு போலியா ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி, யாராவது ஹாஸ்பிட்டல் செலவு, மெடிக்கல் செலவுன்னு சொல்லி 5000, 10000 கூகுள் பேயில் பணம் அனுப்ப சொன்னால் பணம் கட்டாதீங்க. அந்த மாதிரி யாராவது பணம் கட்டிருந்தீங்கன்னா பக்கத்தில் கூடிய சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. பணம் கட்டுறது மாதிரி நல்லா யோசிங்க. அப்படி வேலைக்காக கூகுள் பே, பேடிஎம், பேங்குக்குள்ள பணம் கட்ட சொன்னாங்கன்னா அப்படி பணம் கட்டுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிங்க. ஏதாவது பிரச்சனைனா சைபர் கிரைம் போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. பணம் கட்டுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிங்க. ஹலோ மேடம், நாங்க உங்க பிரான்ச்ல இருந்து பேசுறோம். உங்க கேஒய்சி நீங்க அப்டேட் பண்ணல. நீங்க கேஒய்சி அப்டேட் பண்ணலனா உங்க அக்கவுண்ட் பிளாக் ஆயிடும். உடனடியா உங்க சிடிவி நம்பர், ஓடிபி ஷேர் பண்ணுங்க. சம்பளமே இப்பதான் போட்டாங்க, அதுக்குள்ள அக்கவுண்ட பிளாக் பண்ணிட்டாங்களா?
முதல்ல சிவிவியும் இந்த ஓடிபி நம்பரையும் கொடுத்துருவோம். என்ன மேம் டென்ஷனா இருக்கீங்க? சார், இந்த கேஒய்சி அப்டேட் பண்ணாதனால என்னோட பேங்க் அக்கவுண்ட பிளாக் பண்ண போறாங்களாம். சம்பளமே இப்பதான் சார் போட்டாங்க. சி கேஒய்சி அப்டேட் பண்ணாதனால எந்த ஒரு பேங்க்கும் உங்களோட அக்கவுண்ட பிளாக் பண்ண மாட்டாங்க. ஈவன் சிவிவி ஓடிபி நம்பர்லாம் கேட்க மாட்டாங்க. அப்படி கேக்குறாங்க அப்படினா அவங்க ஃப்ராட் பண்றவங்கன்னு அர்த்தம். உடனே நீங்க வந்து சைபர் கிரைம் போலீஸுக்கு கம்ப்ளைன்ட் பண்ணுங்க. உங்க பேங்க் அக்கவுண்டோட கேஒய்சி அப்டேட் பண்றதா எந்த ஒரு பேங்க் மேனேஜரும் கூகுள் டாக்குமெண்ட் மூலமாவோ லிங்க் மூலமாவோ உங்க ஓடிபி சிவிவி கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி யாராவது உங்க ஓடிபி சிவிவி கேட்டாங்கன்னா உடனடியா சைபர் கிரைம் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. உங்க ஓடிபி சிவிவி கொடுக்கிறது படி நல்லா யோசிங்க. கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணேன். நான் வெளியில் போகும்போது வீடியோ எடுக்கல, ஏன்னா எப்பவும் போல அந்த அண்ணா நகர் பேஷனேட் பேக்கர்ஸ் அங்கே தான் போயிட்டு நான் திங்ஸ் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கேங்கிறதுனால நிறைய எடுக்கல நான். எனக்கு முக்கியமாக விப்பிங் க்ரீம் தேவைப்பட்டுச்சு. ஸோ விப்பிங் க்ரீம் வந்து ரெண்டு பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன், அப்புறம் ரெண்டு ஃப்ரெஷ் க்ரீம். அது போக ஒரு குவிக்கான ஒரு ஷாப்பிங் ஹால். இது வந்து இந்த செடார் சீஸோட சீசனிங்னு இருந்துச்சு. இது நம்ம பாப்கார்ன்லலாம் போட்டு சாப்பிடலாம். ஸோ அங்கே போயிட்டு நட்ஸ் அண்ட் ஸ்பைசஸும் போனேன். இதெல்லாம் வந்து நட்ஸ் அண்ட் ஸ்பைசஸில் வாங்கினது தான். கூடவே கொஞ்சம் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ், கொஞ்சம் பாதாம், அதுக்கப்புறம் இது வந்து இந்த காஞ்ச இனிப்பு நெல்லிக்காய் இருக்கும்ல அது, அதுக்கப்புறமா மஸ்டர்ட் ஆயில். சில ரெசிபீஸ்க்கு வந்து மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணணும் ஸ்பெசிஃபிக்காக, ஸோ அதுக்கு வாங்கியிருக்கேன். அப்புறம் பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து டெம்ப்ட் ஆகிடுச்சு, அதனால அது ஒன்று வாங்கினேன். ஒரே ஒரு கோகனட் மில்க் பேக்கெட், பேரிச்சம்பழம், அதுக்கப்புறமா இது வந்து இந்த லோட்டஸ் சீட்ஸில் இதில் ஏதாவது ரெசிபி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். அப்புறம் இது எல்லாமே வந்து நம்ம அந்த பேஷனட் பேக்கர்ஸில் வாங்கினேன். இந்த ரெண்டு பேக்கிங் ட்ரே வாங்கினேன் ஷீட் கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த ஒரு நாசில், இந்த ஒரு குட்டி குக்கி கட்டர், அதுக்கப்புறமா இந்த ரெண்டு மோல்டு ஒன்று வாங்கினேன், ஸ்கொயர் ஒன்று, அதுக்கப்புறமா இந்த சர்க்கிள் ஒன்று ஃபுட் பிளேட்டிங்க்கு தேவைப்பட்டுச்சு அதனால். அதுக்கப்புறம் இந்த ரிங் ஒன்று வாங்கினேன். இது வந்து பீட்ஸா பேஸ்க்கு வைக்கலாம், இல்லைனா வந்து நம்ம ஏதாவது அடுப்பில் க்ரில் பண்ணுறோன்னா இது வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு க்ரில் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த கூலிங் ரேக் ஒன்று வாங்கினேன், சாக்லேட் காம்பவுண்ட், மில்க் சாக்லேட் காம்பவுண்டில் அது வாங்கின ஒன்று. அப்புறம் இது வந்து ஒரு எடுத்துக்கோச்சுக்கோப்போம், ஆனால் உடைக்கக்கூடாது டின்ட்டு. அப்புறம் இந்த டார்ட் ரிங் ஒன்று வாங்கினேன். நான் இதில் வந்து ரெசிபிஸ் ட்ரை பண்ணணும் அப்படின்னு இருக்கேன். ஸோ இதில் வந்து டார்ட் பண்ணி ஆன்ட்ரமே டெசர்ட்லாம் வந்து கிட்டத்தட்ட இதில் நான் பார்த்துருக்கேன், பிக்சர்ஸ் பார்த்துருக்கேன். ஸோ அது வந்து ட்ரை பண்ணணும்னு ஆசை. நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கற்றுக்கிட்டு உங்களுக்கு வந்து வீடியோஸ் போடுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இதுக்கு முன்னாடி அமேசானில் ஒன்று வாங்கினேன், சர்க்கிள் ரவுண்டில் இருக்கிறது. ஸோ இது வந்து ஓவல் ஷேப், இவ்வளோ வாங்கியிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி எதெல்லாம் ட்ரை பண்ணுமோ எதெல்லாம் தேவையோ அப்படி பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தேன் நான். இப்போ டின்னர் வந்து சமைக்க ஆரம்பிச்சிடலாம், டைம் வந்து 7:00 ஆக போகுது. இன்றைக்கி டின்னருக்கு வந்து பலாக்காய் வச்சு தான் ஒரு ரோல் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன், நினச்சிருக்கேன். நான் ஒரு 2 days முன்னாடி பரோட்டா செஞ்சேன், அதுக்கு மாவு பிசைஞ்சு வச்சது அப்படியே இருக்குது. ஸோ அதில் அவுட்டர் லேயர் பண்ணிட்டு ஸ்டஃபிங்க்கு வந்து அந்த பலாக்காய் யூஸ் பண்ணி ஒரு மசாலா மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருக்கேன். ஸோ இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு டின்னர் பண்ணும்போது உங்களுக்கு ரெசிபியோட கவர் பண்ணுறேன். கத்தியில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கிட்டேன். இது கொஞ்சம் கட் பண்ணுறது மட்டும் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த தோல் இப்படி எடுத்துருங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்க. இதை பண்ணும்போது இப்படி நடுவில் இருக்கிறதும் எடுத்தாச்சு, தோலும் எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணு. இப்போ இதை வந்து இந்த சைஸ் பீஸ்க்கு வந்து கட் பண்ணி போட்டுருங்க. இதே மாதிரி மற்றதையும் க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வேக வச்சிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து சைனீஸ் ஸ்டைலில் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். நம்ம வந்து மஞ்சூரியன்லாம் இருக்கும்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அதில் ட்ரை பண்ண போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா நார்மலாக இந்தியன் மசாலாவில் பண்ணோன்னா நம்ம கறி சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அதாவது கறி குழம்பு கறி ஃப்ரைலாம் எப்படி பண்ணுவோம் அது மாதிரி பண்ணலாம். பட் ஓகே, இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைனீஸ் ஸ்டைல் ஓகேங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கழுவிட்டு வந்துடுறேன். இதை வந்து ஒரு கடாயில் போட்டு உப்பு சேர்த்து ஒரு 10 minutes வேக விட்டுக்கலாம். என்னடா பண்ணிட்டு இருந்த? உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், தண்ணி 1 cup சேர்த்துப்போம்.
இப்போ இது நல்லா ஒரு 5 இருந்து 10 நிமிஷம் வேகட்டும். எங்க வீட்டு தென்னை மரம் ஐயோ இப்போ நல்லா வெந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு 80-90% வெந்துருச்சு இப்படி நீங்க எடுக்கும் போது அது தனியா வரும் நல்லா இல்லையாடா இப்போ இதுக்கு வந்து இதை டீப் ஃப்ரை பண்ண போறோம் அதுக்கு ஒரு பேட்டர் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பவுல்ல 4 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு 4 டீஸ்பூன் மைதா கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன் அப்ப கொஞ்சமா பெப்பர் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா mix பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு இதை இது பண்ணிக்கலாம் இது பண்ணிட்டு mix பண்ணிக்கலாம் தண்ணி போட்டு mix பண்ணிக்கணும் இப்போ இதெல்லாம்மே கொஞ்சம் பைட் சைஸ்டு பீசஸா கட் பண்ணிக்கிறோம் ஒரு ரெண்டா இப்படி கட் பண்ணிக்கலாம் டிண்டோட கோமான ஃபேஸ் இதான் இப்போ என்ன சூடு பண்ணிருக்கேன் நான் இத வந்து இந்த பேட்டர்ல டிப் பண்ணி நான் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்க போறேன் இப்போ ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் இங்க பாருங்க நல்ல கிறிஸ்பியா இருக்கு இது வந்து குழந்தைங்களுக்கு அப்படியே நீங்க ஈவினிங் ஸ்நாக்கா கொடுக்கலாம் இதுல இன்னும் கொஞ்சம் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கு அப்புறமா மிளகாய் தூள் அதெல்லாம் போட்டு ஈவினிங் ஸ்நாக் மாதிரி கொடுக்கலாம் நான் செகண்ட் பேட்ச் இங்க போட்டுருக்கேன் இப்போ இதுக்கு தேவையானதெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பூண்டு வேணும் நான் கிட்டத்தட்ட ஒரு 10 பெரிய பூண்டு இருக்குல்ல அதை வந்து ஃபைனா சாப் பண்ணணும் அதை ஃபைனா சாப் பண்ணி வச்சுக்க போறேன் இப்போ இதை திண்டு சாப்பிட்டு என்ன சொல்றாங்க பாப்போம் திட்டிங்கவா வந்தேன் நல்ல சூடு என்ன தோணுது அத சொல்லு எனக்கு இஞ்சி வேணும் பூண்டு வேணும் அப்புறம் வெங்காயமும் கேப்சிகமும் இவ்வளவுதான் அது இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதுக்கப்புறமா குயிக்கா ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள முடிச்சிடலாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் வந்து எடுக்கிறேன் உங்களுக்கு இப்போ நம்ம மஞ்சூரியன் செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் அதே கடாயில் வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ வந்து நான் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கிறேன் நல்ல ஒரு 10 செகண்ட் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும் இப்போ இதில் ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட பச்சை மிளகாய் இருந்துச்சுன்னா ஒரு 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி வந்து நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதில் ஒரு 2 வெங்காயம் அதுக்கப்புறமா 1 கேப்சிகம் வந்து கியூபாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா ஹை ஃப்ளேமில் 1 மினிட் சாட்டே பண்ணிக்கலாம் இப்போ இதில் 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன் 1/2 டீஸ்பூன் வினிகர் ஒரு 2-3 டீஸ்பூன் டொமேட்டோ சில்லி சாஸ் இதை நல்லா mix பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு இப்போ நான் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் மைதா வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த பலாக்காயை சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு mix கொடுத்துடலாம்
ஹை ஃப்ளேமில் ஒரு 1 or 2 minutes அப்படியே இருக்கட்டும். கடைசியாக பெப்பரும் ஸ்ப்ரிங் ஆனியனும் போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஒயிட் பெப்பர் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாம், ஒரு 1 teaspoon. கூடவே கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன், அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம் நம்ம. இப்போ நான் சைடில் சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்க போகிறேன், கூடவே வந்து கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிட போகிறேன். ஸோ ரொம்ப குவிக்காக ரெடி ஆகிடுச்சு. நம்ம நான் சொன்ன மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோன்னா அது ரெடி ஆகிறதுக்கு 5 minutes தான் ஆகும். இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ரோல் அதாவது நார்மலாக ஸ்டஃப் பண்ணி நீங்கள் ரோலும் பண்ணிக்கலாம், இல்லை சைட் டிஷ் மாதிரி வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதை ரெடி பண்ணிடுறேன் நான். இப்போ நம்ம சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ரோலில் கொஞ்சம் மயோவும் போட்டுக்க போகிறேன். ஏன்னா இவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வந்து ரெண்டோட காம்போ, அதாவது இது வந்து சைனீஸ் ஸ்டைலில் அதுவும் மயோவும் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் அது அந்த ஃபில்லிங் மட்டும் வச்சு கூட சாப்பிடலாம். பயங்கர சூடு, பரவாயில்ல, ஊருட்டுலையே செம்ம சூடு, செம்ம சாஃப்டாக இருக்குது. மேலே இருக்க சப்பாத்தி லேயர் நீங்கள் வந்து நார்மல் நம்ம கோதுமை சப்பாத்தி இருக்கோம்ல அதில் கூட செஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி இப்போ ரீசெண்டாக தான் வந்து நான் இந்த பலாக்காய் வந்து சாப்பிட்ருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட எனக்கு வந்து சிக்கனோட ஆல்டர்னேட்டிவ் வெஜ்ஜில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் தோணுது. ஏன்னா இப்போ மஷ்ரூம்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஒருவேளை உங்களுக்கு பலாக்காய் கிடைக்கல அப்படின்னா பன்னீரில் பண்ணலாம், மஷ்ரூமில் பண்ணலாம், சிக்கனில் பண்ணலாம். வெஜிடேரியன்ஸ்லாம் வந்து நான்வெஜ் சோயா மீல் மேக்கர், ஆமாம். ஸோ அப்படி இதில் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கூட இருக்குது உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் இப்போ சாப்பிட்டு கிச்சன் வந்து ஒதுக்கியாச்சு, இன்னும் துடைக்கிற வேலை மட்டும்தான் இருக்குது. மற்றபடி வீடெல்லாம் க்ளீனாக தான் இருக்குது. ஸோ நைட்டு இதுக்கப்புறம் பெருசாக வேலை எதுவுமே இருக்காது. ஸோ என்ஜாய் பண்ண போகிறேன் எப்பவும் போல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லை நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறோம். அது வரைக்கும் பாய்.